Welcome to Kutti's Kadaigal. Hi Kutti's, Kavita da. Pudhe kada pettiyoda kada solla vandutten. Innikku kadaiya Kannikovil Raja Mama ezhudhina Pattampoochi Devadai appingira puthagathil irundhu oru azhagana kadai. Azhagana kadai mattum illa, andha kadai nammala sindhikkavum vekkudhu. Puriyaad kiliyakka, adhudhan kadaiyoda thalaippu. मैना சில முட்டைகள் கிட்ட உடனே என்ன செஞ்சது உங்களுக்கு தெரியுமே பறவைகள் எல்லாம் முட்டையிட்ட உடனே என்ன செய்யுங்க சரியா சொன்னீங்க முட்டைகள் மேல உட்கார்ந்து அப்படியே ரெக்கைகளால முட்டைகளை நல்லா மூடி அடைக்காக்கும் இல்லையா ஆமா மைனாவும் அத தான் செஞ்சது மூன்று வாரங்கள் அந்த மாதிரி முட்டைகளை தன்னோட ரெக்கைகளால மூடி அடைக்காத்துச்சாம் அப்புறம் என்னாச்சு அந்த முட்டை ஓடுகள் கொஞ்சம் கொஞ்சமா ஒடிஞ்சு அதுல இருந்து குட்டி மைனாக்கள் எட்டி பாத்துச்சு கிச்சது மைனாக்கள் சத்தம் போட்டுச்சா மைனா குஞ்சுகளை பார்த்த உடனே அம்மா மைனாக்கு சந்தோஷம் தாங்க முடியல குட்டிகள் எல்லாம் கிச்சி 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 ஏன் கத்துதுங்க பசிக்குது இல்ல அம்மா மைனா என்ன பண்ணிருக்கு குஞ்சுகளே கவலைப்படாதீங்க அம்மா பறந்து போய் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா இறை தேடிட்டு வந்தறேன் அப்படினு சொல்லி பறந்து போயிருக்கு. அப்படியே பறந்து போச்சா அது போற வழியில பக்கத்துலயே ஒரு வயல் இருந்துருக்கு. அந்த வயல்ல தானியங்கள்லாம் நல்ல செழிப்பா வந்திருக்கு. பக்கத்துல ஒரு தோட்டம் இருந்துருக்கு. அந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா நல்ல குண்டு குண்டா தக்காளிலாம் இருந்துருக்கு. ஆனா என்ன ஆச்சரியம் இந்த மைனா அது கண்டுக்கவே இல்ல அது பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் பறந்து போச்சு அந்த தூரம் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு வயல் இருந்தது அந்த வயல்ல மைனா இறங்கி தன்னோட அலகால அப்படியே மண்ணை கொத்துச்சு அப்போ சில மண்புழுக்கள் அப்படியே மண்ணுக்கு மேல ஊர்ந்து வந்துச்சு மைனா தலைய ஆட்டிக்கிட்டே அங்க இருக்க தானியங்கள் எல்லாம் பறிச்சுது பறிச்சிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு குஞ்சுகள் பாவம் பசியோட இருக்குமே வேக வேகமா பறக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த நேரத்துல பசி தாங்காம இந்த மைனா குஞ்சுகள்லாம் ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க சத்தம் கேட்டு அந்த மரத்துல இருந்து ஒரு கிளியக்கா வந்துச்சு மைனா குஞ்சுகள்கிட்ட அச்சோ மைனா குஞ்சுகளே ஏன் இப்படி கத்துறீங்க ரொம்ப பசிக்குதா இருங்க இருங்க நானு ஒரு தக்காளி பழம் கொண்டு வந்திருக்கேன் அதை கொண்டு வந்து தரேன் அதை சாப்பிட்டு பசியாருங்க दान्य மைனா குஞ்சுகள் அம்மா அம்மா நாங்கள ரொம்ப பசியோட இருந்தமா கிளியக்கதா இந்த தக்காளி கொடுத்தாங்க அப்படினு சொல்லிருக்குங்க வேண்டாம் வேண்டாம் நீங்க இத சாப்பிடுங்கனு மைனா என்ன பண்ணுச்சு தானியங்களை கொடுத்துச்சு அம்மா கொடுத்தா சும்மா இருக்குமா மைனா குஞ்சுகள் கொட்டி 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 தானியங்களை சாப்பிட்டுட்டாங்க கிளியக்காக்கு ரொம்ப வருத்தம் மைனாவை பார்த்து உன்னோட பிள்ளைகள் பசியோட இருக்காங்கனு தான நான் தக்காளி பழத்தை கொண்டு வந்து கொடுத்தேன் அத சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டே நீ मलट நீ கவனிச்சியா நான் அந்த வயலை பார்த்தேன்
அந்த வயலும் தோட்டமும் எவ்வளவு செழிப்பா பச்சை பசேர்னு இருக்கு. அங்க பாத்தியா தக்காளி பழங்கள்லாம் எப்படி காய்ச்சிருந்தது, தானியங்களும் ரொம்ப செழிப்பா இருந்துச்சே. ஆனா அது எல்லாமே செயற்கை உரத்தால வளர்றது. செயற்கை உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் நிறைய போடுறாங்க. அந்த மண்ணை நீ கீறி பாத்தீங்கன்னா அதுல மண்புழுவே இருக்காது தெரியுமா. இத கேட்ட உடனே கிளியக்காக்கு ஒண்ணும் புரியல. என்ன சொல்ற நீ, செயற்கை பூச்சிக்கொல்லி அப்புறம் என்ன சொன்ன, செயற்கை உரமா, எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு ரொம்ப குழம்பி இருக்கு. மைனா விளக்கமா சொல்லிச்சான். ரொம்ப தூரம் போய் தானியங்கள் சேகரிச்சுட்டு வந்தனே, அந்த வயல்ல இருந்த செடிகள்லாம் பூச்சிகள் அரிச்சிருந்தது. அது மட்டும் இல்ல, நாங்க மண்ணை கீறி பார்த்தேன், அங்க மண்புழுக்கள் எட்டி பார்த்துச்சு. செயற்கை உரமும் பூச்சிக்கொல்லிகளும் பயன்படுத்தும் பொழுது மண்புழுக்கள் கூட செத்து போயிடும். ஆனா இது எல்லாம் பயன்படுத்தாம இயற்கை விவசாயம் பண்றாங்க பாரு, அங்கதான் மண்புழுக்கள் செழிப்பா வளரும், மண்ணை வளமாக்கும். அந்த தானியங்களும் பயிர் வகைகளும் தான் நம்ம உடலுக்கு நல்லது. மற்றபடி இந்த செயற்கை உரங்களால வரதெல்லாம் உடம்புக்கு கெடுதல், ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. கேட்ட உடனே கிளியக்கா வாயடைச்சு போச்சான். மைனா நீ என்ன என்னென்னவோ பேசுறியே, எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இந்த புத்திசாலித்தனம், இவ்வளவு நாள் இது நான் தெரியாம இருந்துட்டனே, புரியாம வாழ்ந்துட்டனே. ஐயோ இந்த செயற்கை உரங்கள்ல விளைஞ்ச தக்காளியா நான் கொழு கொழுன்னு இருக்குன்னு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுச்சான். இப்போ இயற்கை விவசாயத்தோட அருமை கிளியக்காக்கு புரிஞ்சு போச்சான். இந்த கதை எப்படி இருக்கு? கதையில எவ்வளவு அறிவியல் உண்மைய ஆசிரியர் விளக்கியிருக்காரு பாத்தீங்களா. கிளியக்கா மட்டுமா புரியாம இருக்கு, நம்ம எல்லாமும் தான் புரியாம இருக்கோம். இயற்கை விவசாயத்துல கிடைக்கிற உணவு வகைகளையா நம்ம சாப்பிட்டு இருக்கோம், ஏதோ கண்ணு கெட்டாம எங்கேயோ நடக்கிற செயற்கை உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் போடுற பயிர் வகைகள்ல விளையிற தானியங்களை தானே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்கு எப்போ நல்ல காலம் வருமோ தெரியல குட்டீஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க கற்பனை கலந்து எல்லாருக்கும் சொல்லுங்க. கவிதா அந்த குட்டீஸ் கதைகள் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய கதை கேளுங்க, உங்க கற்பனை திறன் சிறகை விரித்து பறக்கட்டும்.